அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா July 1st. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான். 33,200 ரேஞ்ச் கிட்ட ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா எவ்ரிடே உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணும். ப்ரீவியஸ் டே க்ளோசிங் அப்போ செல் கால் வந்தபடி க்ளோசிங் கொடுத்தனால நமக்கு இப்போ ரெட் கலர் கேண்டில் ட்ரேடிங் போகுது. நமக்கு தேவை மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகணும், அப்போ தான் நமக்கு பை கால் வந்து ஜெனரேட் ஆகும். ஏன்னா அதில் ஆப்போசிட் கால்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ எப்போ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:24 ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டு ஒரு கொஞ்சம் நேரமாக ஒரு 5 மினிட்ஸ் மேலே மார்க்கெட் ரைசிங், அப்பர் சைடில் வந்து மார்க்கெட் ரைஸ் ஆகிட்டு வந்ததில் பிரேக் அவுட். அந்த பிரேக் அவுட்னால இப்போ 10:25 AM நமக்கு பை கால் வந்து ஜெனரேட் ஆகுது. பை கால் அப்படின்றதுனால கிரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 33,270.10 அப்படின்ட்டு கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட் குரிய லைன். மேலே இருக்க ரெண்டு கிரீன் கலர் லைன்ஸ் ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப் லாஸ் லைன். ஃபர்ஸ்ட் டார்கெட் 33,353 அப்படின்ட்டுருக்கு. 83 பாயிண்ட் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. 84 பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் ஆகும். மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக தான் ட்ரேடிங் போச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:25 ஆக போகுது. கிட்டத்தட்ட ஒரு 1 hour ட்ரேடிங்னு கூட சொல்லலாம். 1 hour கழிச்சு இப்போ தான் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆனதில் ஃபர்ஸ்ட் ஹார ரேஞ்ச் கிட்டக்க வந்திருக்கு. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஹார 33,353 பிரேக் அவுட் பண்ணி 84 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறமும் மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட். அந்த புல்லிஷ் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் டாரட் ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன், 33,000 கால் ஆப்ஷன். ஸோ ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்க்குறக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத ஷோ பண்ணுறக்காண்டி இந்த சார்ட்டை ஷோ பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 410 பை கால் வந்தது, 480 மேலே ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா கால்ஸ் பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த சார்ட்டில் உங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது. எவ்ரிடே அதுவே ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டு வரும். அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ண போகிறீங்க. உங்களால் மேனுவலாக ட்ரேட் பண்ண முடியும், மேனுவல் ட்ரேட் சூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஆட்டோ ட்ரேட் சூஸ் பண்ணி நீங்கள் செகண்ட் பேக்கேஜ் வச்சு ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க.